பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with GT holidays. நீங்க தொடர்ச்சியா எதின்னு போக முடியாது. எனக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருக்கு. நான் மறுபடியும் நான் வந்து ரேட்ஸே பண்ணிட்டு இருப்பேன். 6% கொண்டு வைப்பேன். சில மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ப்ரெடிக் பண்றாங்க 6% வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. இவங்க அவங்களுக்கு தனி மனித கடன், அதுக்கப்புறம் வீட்டு கடன், வாகன கடன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெனவர் ஜாஸ்தி ஆகும்போது அல்லது அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து அவன் கையில் நிற்கக்கூடிய பணமானது, அவன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணமானது வட்டி விகிதம் அதிகமாவதன் காரணமா அவங்களுக்கு நிறைய பலன் தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் அந்த ஒரு வகையில் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அது உண்மை தானே? அது கையில் சர்ப்ளஸ் இருந்தால் தானே கொண்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுவான். நீங்கள் சர்ப்ளஸே காலி பண்ணுறீங்களே இந்த இஎம்ஐ எல்லாம் அதிகமானதுனால. கடன் சந்தையில் வந்து யாருமே கடன் கொடுக்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து மறுபடியும் இதை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 குறைக்க மாட்டாங்க, இன்னும் மேலே ஏற்றிக்கிட்டு தான் போவாங்க. அங்கேயும் லாக் வச்சிட்டாங்கல்ல, முந்தா நாள் கொடுத்த கரெக்ஷனில் 8.5% இருந்த பிஎஃப் வட்டி விகிதம் 8.1% குறைச்சிருக்காங்க. இந்த பாஜக அரசு 2014 2022 போன மாதம் இந்த மாதம் அதாவது 6 வரைக்கும் ப்ராக்ரெசிவாக அதை குறைச்சிட்டே வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தபோது 8.75% இருந்தது பிஎஃப் உண்டான வட்டி. அல்லது வந்து 1 பேர் தான் செல்வந்தர்கள், பெரும் செல்வந்தர்கள் அந்த 1 பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கு மிச்சம் இருக்கிற 129 பேர் தலையில் இந்த பாரத்தை தூக்கி வைக்கிறாங்க. இந்த 1 பேர் ஒன்றா இருக்கான். பிஎஃப்ல வரி விதிக்க இவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 20,000 மேலே போச்சு மாதம் அப்படின்னா. இதெல்லாம் வந்து அக்கிரம கொள்ள, அக்கிரம வரி கொள்ள. இதெல்லாம் டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், பொருளாதார வல்லுநர் மதிப்புக்குரிய திரு வெங்கட் அவர்கள் வாரங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. சமீபத்தில் ஆர்பிஐ உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது தான். இதை வந்து கிட்டத்தட்ட 4.90 வந்து தொற்றுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அடிப்படையில் என்னென்னா, இதன் மூலமாக சாதாரண பாட்டாளி மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு கடன் வாங்கினவங்க இஎம்ஐ கட்டுறாங்க, லோன் கட்டுறாங்கன்னா, வீடுக்கு லோன் வாங்கினவங்க கட்டுறாங்கன்னா ரொம்ப அதிகமான வட்டி விகிதம் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்றாங்க. அரசின் பார்வையில் சொல்லும்போது இன்ஃப்ளேஷனால் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம், பணவீக்கத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவு தான், இதில் நிறைய ஃப்யூச்சரில் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறவர், தொடர்ந்து இதில் ஆழமாக படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர், இது வந்து ஒரு தவறான ஒரு பொருளாதார முடிவு தான் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தீங்க. என்ன காரணம் அடிப்படையில்? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, 2 சொல்கிறாங்க. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரோல் பேக் ஆஃப் கன்செஷனரி லெண்டிங் ரேட்ஸ் கிவன் டியூரிங் பேண்டமிக் டைம். பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அவங்க ரேட்ஸில் கையே வைக்கலை, ரிப்போ ரேட்ஸில் கை வைக்கலை, 4% தான் லெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம், உணவுப் பொருட்களின் விலைவாசி, ஓகே, அது வந்து 1.5% டு 1.6% இருந்த விலைவாசி உயர்வு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்ட ஆல்மோஸ்ட் 8.38% வந்து நிற்குது. ஒரு 6-7 கேப்பில் செப்டம்பர் 2021 கம்பேர் டு மே 2022. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன், ஜென்ரல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 7.79% கிட்டத்தட்ட வந்து நிற்குது. இது அவங்க சொல்கிறாங்க இது வரலாறு காலாத இன்ஃப்ளேஷன் அப்படின்னு. இதில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 2 உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து நிறையா பணம் மக்கள் கையில் இருக்குது, வெரி லெஸ் குட்ஸ், நிறைய கம்மியான பொருட்கள் தான் சந்தையில் இருக்குது. நிறைய பணம் மிக குறைவான பொருட்களை துரத்தும் போது ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்படும். சரி, 2 ஒரே மாதிரி பணம் தான் இருக்குது. வெதர் யூ ரேஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் டோன்ட் ரேஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒரே அளவு பணம் தான் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் பொருட்களின் தட்டுப்பாடு, பொருட்களுடைய தயாரிப்பு குறைவு, அல்லது பொருட்கள் தட்டுப்பாடாகுது கிடைப்பதற்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு வகையான இன்ஃப்ளேஷன். இது வந்து சப்ளை சைடு இன்ஃப்யூஸ்டு இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. இது நான் இப்போ 2 சொன்ன வகை. இன்னொன்று வந்து மணி இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, அது நான் முதல்ல சொன்ன வகை. இந்த மணி இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மணி இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கரெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 இதை ஏற்றிருக்காங்க.
மே முதல் வாரத்தில் 4% இருந்தது 4.4% ஏற்றினாங்க, 0.4% ஏற்றினாங்க. இப்போ முந்தநாள் ஆமாம் 50 basis points இன்க்ரீஸ் பண்ணி 4.4%லேருந்து 4.9% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மானிட்ரி கமிட்டியோடைய ஒரு டிசிஷன், இது ஒரு மானிட்ரி டூல் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் எந்த இன்ஃப்ளேஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது மணி நிறைய, டூ மச் மணி சேசிங் டூ லிட்டில் கூட்ஸ் இல்லை, அந்த சுச்சுவேஷன் இல்லை. இட் இஸ் டூ லிட்டில் கூட்ஸ் பட் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி. ஏன்னா பேண்டமிக் அப்புறம் ஒன்றும் பெருசாக ஜோராக வந்து பொருளாதாரம் அப்படியே வந்து ஃப்ளரிஷிங்காக வந்து மேலே போகல, தொழில்கள் வந்து எக்கச்சக்கமாக மேலே போகல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரெண்டு பாக்கெட்ஸில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர, இது சப்ளை சைடு இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் தானே தவிர மணி சப்ளை இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் இது கிடையாது. அப்போ மணி சப்ளை இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கு தான் நீங்கள் இதை ரேட் கரெக்ஷனை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ செஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சப்ளை சைட் சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சப்ளை சைட் சப்போர்ட்னா இப்போது யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது, இதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகுது, சூரியகாந்தியுடைய சப்ளை கம்மியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோதுமை, அது அதோடைய சப்ளை உங்களுக்கு அடி வாங்குது. அந்த மாதிரி ஒரு சில தாது பொருட்கள் அங்கேருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாகுது. உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ், அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு முக்கிய காரணத்தில் ஒன்று. அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் முன்னாடி வரைக்கும் நல்லா தாறுமாறாக ஏறினது, இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு மேஜர் ஃபேக்டரே அதுதான், அதுவே ஸ்டெபிலைஸ் ஆன ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சப்ளை சைடை தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், சப்ளை சைட் சப்போர்ட் தான் கொடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து அங்கே நமக்கு அங்கே பற்றாக்குறையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உள்நாட்டு தயாரிப்பில் நாம் அதிகப்படுத்த என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்ந்து போக முடியாது, எனக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, நான் மறுபடியும் நான் வந்து ரேட்ஸையே பண்ணிட்டு இருப்பேன், 6% கொண்டு வைப்பேன். சில மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ப்ரெடிக் பண்ணுறாங்க 6% வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இவங்க அப்படின்னு. பட் டாலரன்ஸ் லிமிட்னு மார்க்கெட்டில் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் திரும்ப திரும்ப இதை பண்ணுவதன் மூலம் நீங்கள் தனி மனிதனுடைய சேவிங் பொட்டன்ஷியலையே நீங்கள் கம்மி பண்ணுறீங்க. அவனுக்கு இஎம்ஐஸ் எல்லாம் ஜாஸ்தியாக போகிறது, அவனுக்கு தனி மனித கடன், அதுக்கப்புறம் வீட்டு கடன், வாகன கடன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெனவர் ஜாஸ்தியாகும்போது அல்லது அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும்போது உங்களுக்கு வந்து அவன் கையில் நிற்கக்கூடிய பணமானது, அவன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணமானது, அது வந்து அவங்கள்ட்ட இரு ஒன்று பெருசாக பெரிய லெவலில் இருக்கவே போகிறதில்ல. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு நிலையில் கொண்டு வரும். இன்ஃப்ளேஷனுக்கு ஸ்டாக்ஃப்ளேஷன் என்ன வித்தியாசம் சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள் கம்மியாக இருக்குது, பணம் அதிகமாக இருக்குது, அது ஒரு இது. டிஃப்ளேஷன் அப்படிங்கிறது பொருட்கள் கம்மியாக இருக்குது, பொருட்கள் நிறையா இருக்குது, ஆனால் மக்கள் கையில் பணம் இல்லாத தான் டிஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சியே இருக்காது, பொருளாதார வளர்ச்சி மந்தம் ஜீரோ. ஆனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், அதாவது விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அப்படிதான் இருக்குமா, அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் நம்ம. நீங்கள் என்ன இப்படியே பண்ணிட்டே போயிருந்தீங்க, ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருந்தீங்கன்னா தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்னன்சி பிளஸ் இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு வார்த்தை தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். அந்த ஸ்டாக்ஃப்ளேஷனுங்கிற ஒரு நிலையை நோக்கி போவோங்கிறது தான் உலக வல்லுநர்களுடைய கருத்து. இந்த டூலை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சப்ளை சைட் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட்டவங்களுக்குலாம் பாருங்க வட்டி விகிதம் அதிகமாவதன் காரணமா அவங்களுக்கு நிறைய பலன் தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்க அந்த ஒரு வகையில் நீங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, அது உண்மைதானே? அது இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்றவங்களுடைய சதவீதம் முதல்ல எவ்வளவு, ரொம்ப கம்மி, மிக மிக குறைவு. 5% வட்டிக்கு இன்னைக்கு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் எவ்வளவு கம்மியா இருந்தாலுமே யார் போய் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட போகிறாங்க? உங்களுக்கு இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வட்டியை அதிகப்படுத்திட்டதுனால ஒரு தனி மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய பணமானது மிக குறைவே, பாட்டாளி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆமாம், மிக குறைவே. கையில் சர்ப்ளஸ் இருந்தால் தானே கொண்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவான், நீங்கள் சர்ப்ளஸையே காலி பண்ணுறீங்களே இந்த இஎம்ஐ எல்லாம் அதிகமானதுனால. அப்போ அவனுக்கு ஒன்றும் பெரிய அளவில் சர்ப்ளஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் க்ரோத் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக போகுது. இரண்டாவது, ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 5% மினிமம் டு 7.7% 6.5 6.8 சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் அதிகபட்சம் 7, இவ்வளவு தான் உங்களுக்கு போகுது. உங்களுக்கு ரிசர்வ் பேங்க்கில் வந்து 4.9% கிடைக்கும்போது யாரும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ஸ் வந்து பெருசாக விரும்ப போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு 0.01 விழுக்காடு வட்டி லாபம்னாலும் லாபம்தான். ஸோ அது ஒன்றும் பெரிய லெவலில் அது அதனால ஒரு பாதிப்பு ஒன்றும் பெருசாக இருக்க போகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இது பெரிய இம்பாக்டும் இருக்காது. வேறு எந்த பேங்க்கும் இப்போதைக்கு ஒன்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகம் நாங்கள் இதுவாக கொடுக்குறோம்னு சொல்லவே இல்லையே, மேட்சே இல்லையே.
5% நீ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்குறீங்க, ரிசர்வ் பேங்க் 4.9% கொடுக்குது. ஏன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இங்கே ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்பே இல்லாமல் தொடர்பே இல்லாமல் இருக்கு. அவங்க தொடவே போகிறது இல்லையே, ஏற்கனவே நான் உன்னோட மார்க்கெட் ரேட்டை விட உனக்கு அதிகமாக தான் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கம்முன்னு தான் இருப்பாங்க. ஐ டோன்ட் சி அன் இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி இன்வெஸ்ட் இன் பாண்ட் வந்து அதில் ஒரு சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு, ஈல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது வந்து அடிவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த வகையில் பாதிக்கப்படுது? இல்லை அது வந்து உங்களுக்கு பாண்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும் இந்த மாதிரி திடீர்னு. ஏன்னா ஏற்கனவே ஒருத்த சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4% 4.5% கையில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். நீங்கள் சட்டுன்னு 4.9% ரேட் ஏற்றி விட்றீங்க. அப்போ இந்த 4.5% 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வச்சுருக்கவங்களுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஈல்டு கீழே விழும், அதோட ப்ரைஸிங்கும் கீழே விழும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4.9% எனக்கு வந்து மார்க்கெட்டில் பாண்டு கிடைக்குது, எனக்கு நான் ஒரு 100 ரூபா போட்டேன்னா எனக்கு 4.9 விழுக்காடு தரத்துக்கு ரெடியாக இருக்கான் மார்க்கெட்டில். நீ 4.5% இருக்கிற ஒரு பாண்டை கையில் வச்சுட்டு அதை என் தலைக்கு நீ விற்க போகிறேன்னா நான் உன்னை வந்து ப்ரைஸை கம்மியாக தான் கேட்பேன். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை நான் கம்மி பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஆம் கெட்டிங் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் விச் இஸ் லெஸர் தேன் வாட் இஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். அப்போ அது வந்து பாண்டு மார்க்கெட் அடி வாங்குறது உடனடி இம்பாக்ட். அது கண்டிப்பாக உடனே நடந்துடும். ஆமாம், உடனடி இம்பாக்ட், அது உடனே அண்டர் வேல்யூ ஆகிடும் எல்லாமே. பங்குச்சந்தையில வந்து இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. பங்குச்சந்தை மேலே பாதிப்பு நேரடியாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நேரடியாக ஏற்படாது, மறைமுகமாக சில சில சமயங்கள் ஏற்படலாம். ஏன்னா பாண்டு மார்க்கெட்லேருந்து டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ண முயற்சி பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாண்டுடைய வேல்யூ ஏன்னா சுவிட்ச் பண்ணி ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் ஈக்விட்டி இதில் பங்குச்சந்தையிலையும் இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் மார்க்கெட்லையும் மாற்றி மாற்றி பணம் போடுறவங்க இப்போ கையில் ஏற்கனவே அவங்க வந்து 4.9% கீழே ஈல்டு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களால டக்குன்னு அதை விற்க முடியாது. டக்குன்னு விற்க முடியாதுன்னா அதை பணமாக்க முடியாது. அப்படியே உடனே பணமாக்கணும்னாலும் நட்டத்தில் தான் பணமாக்கணும். நஷ்டத்தில் பணமாக்கிட்டு ஒருத்தர் வந்து ஈக்விட்டியில் அதை ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு அதன் மூலமாக வருவாயிட்டலாங்கிறது வந்து உடனே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. உள்ளே வர வேண்டியது கொஞ்சம் கம்மியாகும், டிலே ஆகும். இதில் வந்து இந்த ரெப்போ ரேட்டை மீண்டும் குறைப்பதற்கோ அல்லது பரிசீலனை பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இதில் நிறைய மக்கள் பாதிக்கப்படவும் நிறைய கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, களத்தில் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சக்திகாந்தா சொல்கிறாரு இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த பாண்ட் மார்க்கெட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு 500,000 கோடியில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர வச்சிருக்கிறோம், எட்டு லட்சம் கோடிக்கு மேலே நம்ம வாங்கிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நாங்கள் அப்படிங்கிற. ஸோ பாதிப்புகள் ஏற்படாதவங்களும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்த்துக்க போகிறாங்க? அதுதான் மெஷர்ஸ் என்ன. ஆர்பிஐ வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸில் தான் அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் சப்ளை சைட் மேனேஜ்மெண்ட்டை அவங்க பண்ணியிருக்கணும். இப்போ ஃபர்தராக அவங்க வந்து குறைப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படின்னா மறுபடியும் டிமாண்ட் ஃபார் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமானால் மட்டும்தான் இல்லை, அல்லது டிமாண்ட் ஃபார் ஃபண்ட்ஸ் இல்லை, ஃபண்ட்ஸ் இல்லை மார்க்கெட்டில், வத்தி போச்சு, கடன் சந்தையில் வந்து யாருமே கடன் கொடுக்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து மறுபடியும் இதை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 மாதத்துக்கு குறைக்க மாட்டாங்க, இன்னும் மேலே ஏற்றிக்கிட்டு தான் போவாங்க. கேட்டால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகல. சப்ளை சைடை கவனிக்கிறத விட்டுட்டு இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டுமே ஒரு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயுதமாக பயன்படுத்துறது வந்து பெரிய அளவில் நன்மை பயக்காது. ஒருவேளை இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டால் மற்ற விஷயங்கள் ஏதாவது உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதனால் இந்த ஒரு பாதிப்பு இருக்குது, இதை வந்து எளிய மக்கள் இப்போ கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக பாதிக்கும். அவங்களோட ஃப்யூச்சர் சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் வந்து பயங்கரமாக அடி வாங்கி போகும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இஎம்ஐ ஹவுசிங் லோன் இஎம்ஐ எல்லாரும் பாதி பேர் வந்து வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருமா அதை இந்த ஒர்க்கிங் கிளாஸ்னு எடுத்துக்கூடியவங்க முக்கியமாக இந்த வேலை பணிக்கு சென்று திரும்பக்கூடிய வர்க்கம், நடுத்தர வர்க்கம் அவங்க பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அவங்களுடைய வரியை வந்து வரும்போதே கட்டிடுறாங்க. சம்பளம் வரும்போதே டிடிஎஸ்ங்கிற பேரில் அதிகமாக நேர்மையாக வரி செலுத்துறது அவங்க தான், அடி வாங்குறதும் அவங்க தான். ஸோ அவங்க சம்பளம் உள்ளே வரும்போதே அவங்க வந்து டிடிஎஸ்ங்கிற பேரில் வரியாக கட்டிடணும். மிச்சம் 30% ப்ராக்கெட்டோ 22% ஆவரேஜாக ஒரு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ் 22% வைங்களா, ரிபேட் எல்லாம் போக 22-23% கட்டிட்டு 100 ரூபாயில் 23 ரூபா அங்கேயே போயிடுது. கையில் அவனுக்கு வர்றது 78 ரூபா, அதை அதில் தூக்கி கிட்டத்தட்ட 35-40 ரூபா ஹவுசிங் லோன் இஎம்ஐக்கு கட்டிடுறான் சரிங்களா. மிச்சம் நிற்கிறது அவனுக்கு 78-40 போச்சுன்னா 38, அந்த 38 அவன் கிட்டத்தட்ட 20 ரூபா வந்து அவனுடைய வீட்டு செலவுகள் மாதாந்திர செலவுகளுக்கு அவன் அலாட் பண்ணணும். அதை தவிர மருத்துவம் வந்து நமக்கு பெருசாக மேம்படுத்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, மருத்துவத்துக்கும் கல்விக்கும் ஒரு 15 செலவழிச்சிடறான். அப்போ மிச்சம் இருக்கிற 18-15 செலவழிச்சா அவன் கையில் நிற்கிறது 3 ரூபா சரிங்களா. இந்த 3 ரூபாயை வச்சு அவன் என்ன பண்ணுவான், அது வந்து உங்களுக்கு வந்து சேவிங் பொட்டன்ஷியலே இல்லாமல் போயிடும், கரண்ட் சேவிங்ஸ் கிடையாது. சரி ஃப்யூச்சர் சேவிங்ஸ் இருக்குது, நான் வந்து என்னுடைய கம்பெனியில் எனக்கு பிஎஃப் பிடிக்கிறான்ப்பா, அங்கேயும் லாக் வச்சிட்டாங்கல்ல முந்தா நாளில் கொடுத்த கரெக்ஷனில் 8.5% இருந்த பிஎஃப் வட்டி விகிதம் 8.1% குறைச்சிருக்காங்க. இந்த பாஜக அரசு 2014 2022 போன மாதம் இந்த மாதம் அதாவது 6ஆம் தேதி வரைக்கும்
ப்ராக்ரஸிவாக அதை குறைச்சிட்டே வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தபோது 8.75% இருந்தது பிஎஃப் கொண்டான வட்டி. ஓகே, கால் அப்பப்போ அப்படியே குட்டி குட்டியாக குறைச்சி இப்போ லேட்டஸ்ட் குறைப்பை சேர்த்து உங்களுக்கு வந்து 8.1 விழுக்காடு கொண்டு வந்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெப்போ ரேட்டை உயர்த்துறாங்க, இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. உங்களுக்கு ரெண்டு சைடும் அடி, மத்தளத்துக்கு ரெண்டு சைடும் அடிங்கிற கதையாக, உழைக்கும் வர்க்கத்துக்கு எல்லா பக்கமும் அடி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற கடனுடைய விகிதமும் அதிகமாகுது, உங்கள் ஃப்யூச்சர் சேவிங்ஸாக இருக்கக்கூடிய பிஎஃபுடைய அதோடைய அதுக்கு அக்யூமுலேட் ஆகக்கூடிய வட்டியும் குறையுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அன்சர்டன் ஃப்யூச்சர், அதாவது உங்களுடைய எதிர்காலத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் நம்பி இருக்கிறது என்னுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப், நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் என்னுடைய பிஎஃப் பணம், என் பிஎஃப் பணம் என்னை காப்பாற்றும் தான் நம்புகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்குண்டான வட்டியும் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எங்கே போய் நிற்கும்? கரண்ட் சேவிங்க்கும் வழி கிடையாது, ஃப்யூச்சர் சேவிங்ஸான பிஎஃப்லேயும் வட்டியை கம்மி பண்ணியாச்சு, அப்போ எங்கே போய் நிற்பான் தனி மனிதன்? ஒரு எளிய மனிதன், ஒரு சாதாரணமாக ஒரு மாதம் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர், இது போன்ற விஷயங்கள் நெருக்கடிக்கு வந்து அவர் தள்ளும்போது என்ன தான் பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண முடியும் அவரால்? ஓ, இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டையாக போட முடியும்? இவங்க வந்து எல்லோரும் வந்து அட்லீஸ்ட் இந்த இப்போ யூனியன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லாக இல்லை. முன்னர் இருந்த மாதிரி 70s 80s இருந்த மாதிரிலாம் யூனியன்ஸ் இருந்ததுன்னா புஷ்பேக் ஆகுது பண்ணுவாங்க, லேபர் மினிஸ்ட்ரியில் சொல்லி புஷ்பேக் பண்ணுவாங்க. 8.1 ஒத்துக்க முடியாது, நீ 8.5 ஒரேடியாக 0.4% எப்படி குறைச்ச, ஒரு 8.3 இல்லை 8.2 சண்டையாவது போடுவாங்க. இப்போ தான் யூனியன்ஸுக்கு பல்லும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றும் பெருசாக இதில் ஆர்வம் காட்டுறதில்லை. அப்படிங்கும்போது எதுவுமே இப்போ ஒரு தனி மனிதன், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன், அவன் பல்லில்லாத ஒரு கிழவன் மாதிரி ஆகிவிட்டானே தவிர எதுக்குமே திராணி ஏற்று போய்விட்டானே தவிர பெரிய அளவில் அவனால் இப்போ திருப்பி சண்டை போடக்கூடிய அளவுக்கு இது இல்லை. அவன் இப்போ எந்த கவர்மெண்ட்டாக தான் சரி, இந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 கோடி 30 கோடி தான் இன்றைக்கி இங்கே பணக்காரர்கள், அல்லது வந்து 1 கோடி தான் செல்வந்தர்கள், பெரும் செல்வந்தர்கள். அந்த 1 கோடி சந்தோஷப்படுத்துறதுக்கு மிச்சம் இருக்கிற 129 கோடி தலையில் இந்த பாரத்தை தூக்கி வைக்கிறாங்க. இந்த 1 கோடி ஒன்றா இருக்கான், 1 கோடி பெரும் செல்வந்தர்களும் ஒரே அளவில் ஒரு காங்க்ளோமரேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு ஆபத்துனா இன்னொருத்தன் ஓடி வரான். ஆனால் இந்த 129 கோடி உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கலாக பிரிஞ்சிருக்காங்க, பணி ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க, மாநிலங்கள் ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க, இவங்க ஒத்துமையாக சேர்கிறதுக்கு வழியே இல்லை. ஸோ ஒத்துமையாக இல்லைன்னா நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க? அன்னியன்னு சொல்கிற மாதிரி தான், ஒருத்தர்கிட்டேருந்து 50 ரூபா திருடினா பெரிய தப்பு, 50 பேர்கிட்ட 1 ரூபாயா திருடினா அது இப்போ இது ஒன்றும் உங்களுக்கு வந்து இதுவாக தெரியாது. ஆனால் இதே நீங்கள் 100 பேர்கிட்ட 50-50 திருடினா கொஞ்சமாக வந்து திருடின மாதிரி, அது ஒன்றும் பெரிய தப்பு மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதுதான் நடக்குது இங்கே சார். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே தெரியுது, கண்டிப்பாக எளிய மக்கள் கண்டிப்பாக பாதிப்படைய போகிறாங்கிறது சொல்கிறீங்க. அரசு இந்த முடிவை எடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயங்கள் சரியாகும்னா என்ன முடிவு எடுக்கணும்? அரசு வந்து பழைய மாதிரி இந்த பிஎஃப் ரேட்டெல்லாம் அவங்க கையே வைக்கக்கூடாது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இரண்டாவது வந்து அவங்க வருமான வரியில் இன்னும் கொஞ்சம் சலுகைகள் வழங்கணும். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு பக்கம் நம்ம வீட்டு கடன் வட்டி விகிதம் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் 2014-15 வரும்போது நீங்கள் சட்டத்தை போட்டு வந்துட்டீங்க. முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு இது இருக்குது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ன வட்டி கட்டுறீங்களோ, 4 லட்சமோ 5 லட்சமோ 6 லட்சமோ எந்த வட்டி கட்டினாலும் நான் அந்த வருஷம் அதை ஃபுல்லாக கிளைம் பண்ணிடலாம், அது எனக்கு வருமான வரியில் தள்ளுபடி உண்டு. இவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க, அதை கேப் பண்ணாங்க, 2 லட்சத்துக்கு கேப் பண்ணாங்க, அதிகபட்சம் 2 லட்சம் தான் அப்படிங்கிறத கேப் பண்ணாங்க. கேப் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் என்னால் அதிகமாக இன்கம் டேக்ஸ் ரிபேட் கிளைம் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், நீங்கள் 6 லட்சரூபா இந்த வருஷம் நீங்கள் கட்டியிருக்கீங்க, வீட்டு வட்டி கட்டியிருக்கீங்க, வீட்டு கடன் வட்டி கட்டியிருக்கீங்கன்னா 2 லட்சம் இந்த வருஷமும், மிச்சம் இருக்கிற 4 லட்சத்தை அடுத்த சில வருடங்கள் 8 வருடம்னு நினைக்கிறேன், அது நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த வருஷம் எங்கள் பணம் கையில் நிற்கிற பணம் கம்மி தானே, நிச்சயமாக. அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. பாயிண்ட் 1, இப்போ இந்த வருஷத்துலேருந்து இவங்க வந்து பிஎஃப் மாதம் 20,000 ரூபாய்க்கு மேலே கான்ட்ரிபியூஷன் அதிகமாக போகிறவங்களுக்கு பிஎஃப்ல வரி விதிக்க இவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 20,000த்துக்கு மேலே போச்சு மாதம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அக்கிரம கொள்ள அக்கிரம வரி கொள்ள இதெல்லாம். நீங்கள் உழைக்கும் வர்க்கம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தங்க முட்டை இடுற வார்த்தைங்கிறதுனால அறுத்து பார்க்கறதுக்கு உண்டான முயற்சி. ஸோ இந்த மாதிரி கடுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தே ஹாவ் டு த்ரோ அவுட். சப்ளை சைட் மேனேஜ்மெண்ட்டை சரி பண்ணுங்கள், நீங்கள் போய் சப்ளை சைட் சப்போர்ட் கொடுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே உழைக்கக்கூடிய ஒரு உழைச்சி நேர்மையாக வரி கட்டக்கூடிய 5-8 கோடி 5 கோடி நீங்கள் வந்து தலையில் போட்டு நொறுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எவ்வளோ தூரம் தான் தாங்குவான்? இறுதியாக ஒரு கேள்வி, சாதாரணமாக ஒருத்தர் ஒரு கல்லூரி முடிச்சுட்டு ஒரு பணி வாய்ப்பு தேடி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு ஆண்டர்பிரனாக வரணும்னு நினைக்கிறவங்க, தொழில் தொடங்கலாம் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக அடி வாங்குவாங்களா? அவங்க எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து.
ஏன்னா இவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்க கடன் வாங்கினாலும் அவங்க கட்டணும், லோனை வந்து கண்டிப்பாக ரீபே பண்ணணும். ஆமாம். ஸோ அவங்க சிக்கல் எதிர்கொள்ளுவாங்களான்னு கேட்குறேன். இல்லை, அவங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச்சிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க விலைவாசி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படிங்கன்னா, அவங்க அவங்களுடைய அவங்க கொண்டு வர போகிற பொருட்களோட விலையே மற்றவங்களுடைய பொருட்களை விட அதிக விலை வச்சு தான் வரும். ஏன்னா அவங்க உயர்ந்த வட்டியில் தான் வாங்கவே போகிறாங்க. அப்படிங்கும்போது காம்படிட்டிவ்னஸ் மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ்ங்கிறது போட்டியில் இவங்களுக்கு வந்து மற்றவங்க ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இந்த ஒரு சிலையை விற்கிறீங்க, ஒரு டிவி விற்கிறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு டிவியை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறீங்க, ஏற்கனவே இதே காம்போனண்ட் இதே ஃபீச்சர்ஸோட ஒருத்தன் 20,000 விற்றுட்டே இருக்கான். அவன் வந்து ஏற்கனவே கடன் எடுத்திருக்கான், அவனுக்கு மைல்டு இன்க்ரீஸ் தான். ஸோ அவன் அவன் வந்து 21,000 விற்கிறான். நீங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக போய் கடன் வாங்க போகும்போது உங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வரும்போது 23,000 நிற்குது. அப்போ நீங்கள் 24,000 வச்சு விற்றீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குவான் கஸ்டமர் கன்சூமர் இன்னொருத்தர் வேறு இன்னொருத்தர் தான் வாங்குவான். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு தன்மை அவங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இப்போ அதிகமான இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகிறதுனால மக்கள் கையில் புழங்கக்கூடிய அந்த தனிம நபர் சேவிங்ஸ் பணப்புழக்கம் கம்மி. அப்போ டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட் ஒன்றும் பெரிய அளவில் இருக்கவே இருக்காது. டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ரொம்ப செலக்டிவாக ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உணவு நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஒரு வீடு கண்டிப்பாக வேணும், உடைகள் வேணும், போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் வேணும். அத்தியாவசிய பொருட்களை மட்டும்தான் இப்போ இப்போ மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையில் கொண்டு வச்சுருக்காங்க. அல்லது வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர், இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அளவுக்கு தான் இருப்போம். எனக்கு ரொம்ப அத்தியாவசியத்தை மட்டும்தான் நான் என்னால் ஐ கான்ட் அஃபோர்ட் எனி திங் மோர் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்மளை கொண்டு விட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து பெரிய அளவில் டிமாண்ட் இருக்காது, அப்டேக்குன்னு சொல்லுவோம், மார்க்கெட்டில் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ சீக்கிரமாக கடை மூடிட்டு அவங்களும் வீடு வந்து சேர்ந்துருவாங்க. நிச்சயமாக ஒரு ரொம்ப நெருக்கான நிலையில் தான் நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க, அரசும் அப்படி வச்சிருக்கிறாங்க. அரசுடைய முடிவுகள் கண்டிப்பாக திரும்ப வாங்கப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்து பேசுகிறோம். மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அரசியல் குரல் நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநரும் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் அருள்மொழி வர்மன் டாட்ஸ் மீடியா.